श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्य वद्योमे सन्निधत्तां सदा हृदि शिवाधरंग परकाल मुनि प्रयाप्त लक्ष्मात्म रक्षनिधित्व युगाहमांतम् आचार्य भक्ति परिपूर मनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः जन्मात्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थे स विज्ञस्वराट्टेने ब्रह्मकृता या आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृगा मिथा विनिमयो यत्र सर्गो मुषा धाम्नास्येन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोज्झितगैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनि कृते किं वा परीरीश्वरः सद्यो हृत्यवरुध्यते प्रकृतिभिः शुश्रूषिभिः दक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं विभद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तम् अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिने दुहूतं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्मानुभावम् अखिलस्थितिसारमेकं मध्यात्मदीपम् अतिभिदीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम् गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा श्रीमद्भागवतं पुराणत्तिनुடைய தியான ஸ்லோகத்தை முதல்லயே ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுதே ஜென்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சாத்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் என்று ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஜென்மாத்யஸ்ய யதஹன்னா வியாசர் வந்து பிரம்மசூத்திரத்தினுடைய பிரம்மசூத்திரத்துல வரக்கூடிய இரண்டாவது சூத்திரத்தை இங்க பாகவதம் முதல்ல ஆரம்பிச்சு சொல்றார். பிரம்மசூத்திரத்துல அதாதோ பிரம்ம ஜிஜ்ஞாசா என்றும் பிரம்மம் ஒன்று இருக்கு என்கின்றதை உணரணும் என்கின்றதை சொல்றார். அடுத்த சூத்திரத்துல அந்த பிரம்மம் எத்தகையது அப்படின்னு சொல்லும் பொழுது ஜென்மாத்யஸ்ய யதஹா என்று அடுத்த சூத்திரம். இந்த பிரம்மசூத்திரத்தை தான் இங்க பாகவதத்துல முதல் ஸ்லோகத்துல முதல் வார்த்தையா கொண்டு வர. இந்த உலகம் உண்டாவதற்கு காரணம் யாரோ, இந்த உலகத்தினுடைய சிருஷ்டிக்கு காரணம், இந்த உலகத்தினுடைய ஸ்திதிக்கு காரணம், இந்த உலகத்தினுடைய சம்ஹாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியவன் யாரோ, அப்பேற்பட்ட அந்த பகவான சத்தியமா இருக்கக்கூடியவனை, நித்தியமா இருக்கக்கூடியவனை, சாஸ்வதமா இருக்கக்கூடிய பகவானை தியானம் பண்ணுவோம் என்று ஆரம்பிக்கிறார். ஜென்மாத்யஸ்ய யதோன்பயாத், அனாதி காலமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனாலே பகவானுக்கு அனந்தன் என்கின்ற திருநாமம். இவனுக்கு ஆரம்பம் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது, முடிவும் கிடையாது. அதனால எல்லா காலத்தையும் இருக்கக்கூடியவன்கிறதுனாலேயே அனந்தன். அந்த பகவான் தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவையே என்று பிரம்மாவனுடைய ஹிருதயத்துல பாகவதத்தையும் வேதத்தையும் அனுகிரகம் பண்ணாரோ. தேனே பிரம்மஹிருதாய ஆதிகவையே முஹ்யந்தி யத் சூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ. பகவான் வந்து சிருஷ்டிக்கும் பொழுது எப்படி லோகத்தை சிருஷ்டிக்கிறான் என்று கேட்கும் பொழுது, இதுக்கு முன்னாடி லோகம் எப்படி இருந்ததோ அது போல சிருஷ்டி பண்ணினான். யதா விநிமயோ என்று சொல்றார். சரி, இதுக்கு முன்னாடி எப்படி சிருஷ்டி பண்ணினான்னா, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது போல சிருஷ்டி பண்ணான்.
அப்ப இந்த சிருஷ்டியினுடைய ஒரு ஆரம்பம் எங்கிருந்து வருது, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறத யாராலையும் சொல்ல முடியாது. மேலும் அந்த சிருஷ்டி கிரமத்தை சொல்லும் பொழுது அன்வயாத்து அன்வயம் வெதிரேகம் அப்படின்னு ஒரு ரெண்டு கிரமம் இருக்கு. அதாவது வேதம் என்ன சொல்றது, ஆகாஷாத் வாயு வாயோர் அக்னிஹி அக்னேராபஹ ஆப பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதய ஓஷதீப்யோன்னம் அன்னாத் புருஷஹ என்று வேதம். ஆகாசத்திலிருந்து வாயு, வாயிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து ஜலம், ஜலத்திலிருந்து பூமி, பூமியிலிருந்து பயிர் விளைச்சல், அத புருஷன் சாப்பிட்டு புருஷனிடத்திலிருந்து ஒரு சக்தி ஸ்திரீனிடத்துல போய் சிருஷ்டி உண்டாரு. இது வந்து ஒரு கிரமம். இதே மாதிரி சர்வநாம ரூபங்களும் மண்ணில லயமாறுது. நாம ரூபங்கள்னா நமக்கு ஒரு பேர் இருக்கு, நமக்கு ஒரு உருவம் இருக்கு. நமக்கெல்லாம் எப்படி ஒரு ரூபம் ஒரு பெயர்லாம் உண்டோ அது போல எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு பேர் இருக்கு. மாடு, ஆடு, காக்கா என்றெல்லாம் இருக்கு. அது போலதான் மனுஷன் அப்படின்னு இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மட்டும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆடு மாடு இதுக்கெல்லாம் வந்து பகவான் ஒருத்தன் இருக்கான், பகவானை நாம் அடையணும் அப்படிங்கிற ஒரு புத்தி இருக்காது. ஆனா மனுஷனுக்கு அந்த புத்தி இருக்கணுங்கிறதுக்காக தான் மனித பிறவி என்று வந்தது. ஆனா அந்த மனித பிறவியை கொண்டு அவன் பகவான் இல்லைன்னு சொல்லும் பொழுது, அப்ப அவனுக்கும் ஆடு மாடு மற்ற பிராணிகளுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்லணும். பசுன்னு தான் சொல்லி, பசுனா மாடுக்கு பசுன்னு இல்லை, மிருகம்னு பேர். மிருகமா இருக்கிறவன் அப்ப அவனுக்கும் மிருகத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால இந்த இடத்துல சர்வநாம ரூபங்களும் மண்ணில் லயமாகி மண்ணு பிரளய பூமியில மண்ணு வந்து பிரளய ஜலத்துல கரைஞ்சி, பிரளய ஜலம் பிரளயாக்னியில வறண்டு, பிரளயாக்னி பிரளய காற்றுல மறைஞ்சி, பிரளய காற்று ஆகாசத்துல போய் ஒடுங்கி, ஆகாசம் நேச்சர் இயற்கை என்று சொல்லக்கூடிய பிரகிருத்தியில போய் ஒடுங்கி அவ்யக்தமாகி, அந்த பிரகிருதி பகவானிடத்துல போய் ஒடுங்கும். இது ஒரு ஒரு முறை. இந்த மாதிரி ஒரு வழியை சொல்றது, மேலேந்து கீழே சொல்றது, இதுக்கு அன்பயம் வெத்திரேகம் அப்படின்னு பேர். இது மாதிரிதான் பகவான் தேனே யதா வினிமயோ எத்த த்ரிசர்கோ மிருஷா தாம்நாஸ்யேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. அப்ப அந்த பகவான் இவ்வளவு காரியங்களையும் பண்றதுனாலேயே சத்தியமான நித்தியமான சாஸ்வதமா இருக்கக்கூடியவன். அவனை நாம் தியானம் பண்ணுவோம். தியானம்னா யமம் நியமம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரண தியானம் சமாதி என்றெல்லாம் ஒரு எட்டு விதமான நிலைகள் இருக்கு தியானம்னு பொழுது. ஆனா அந்த மாதிரி ஒரு எட்டு நிலையில நாம போய் பகவானை தியானம் பண்ணணும்னா, என்றைக்கு நாம பகவானை வந்து பிரத்யக்ஷமா அடைவோம் அப்படிங்கிறது தெரியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அநேக ஜென்ம சம்சித்தா தத்தோ யாதி பராங்கத்தின்னு அநேக ஜென்ம ஆகும்னு கீதையில பகவான் சொல்றான். அஷ்டாங்க யோகத்தினால பகவான் அடையணும் என்று நினைத்தா அதுக்கு என்ன எத்தனை பிறவி ஆகும் தெரியாது என்று சொல்லிட்டார். அப்ப அந்த ஒரு தியான யோகத்தை சொன்னா பகவான் அடைவது கஷ்டம். அப்போ பாகவதத்தை இங்க தியானம் பண்ணுன்னு வியாசர் சொல்றாரே, அது என்ன என்று கேட்டா, பாகவதம் சொல்லக்கூடிய தியான யோகம் வந்து ஸ்ரவண யோகம் என்கின்ற மார்க்கத்துல சொல்ற. ஸ்ரவணம், ஸ்ரவணம்னா கேட்கறது. மற்ற இந்திரியங்கள்ல கண்களை வந்து மூடுறதுக்கு இவை இருக்கு, கைகளை விரல்களால மூடலாம், பிராணனை அப்படி நிறுத்திடலாம் மூக்குனால, வாய வந்து உதட்டுனால மூடிடலாம். ஆனா காதுங்கிற ஒரு இந்திரியத்தை மட்டும்
இன்னொரு இந்திரியத்தை கொண்டுதான் மூடணும், மற்றொரு இந்திரியத்தை கொண்டுதான் காதை மூடணும். அப்ப மற்றொரு இந்திரியத்தை கொண்டு மூடணும் அப்படின்னும் பொழுது ஏன் திறந்தே வச்சிருக்கா அப்ப காது என்று கேட்டா, அதுக்கு சொல்றார் யதா கதஞ்சித் சிதற, எந்த வியாஜத்திலேயாவது ஒருத்தனுடைய காதுல பகவத் குணம் போயிடுத்துன்னா, அந்த வியாக்கியானம் போயிடுத்து, நாமசங்கீர்த்தனம் போயிடுத்துன்னா, அவன் வந்து பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்பதற்கு வந்து உட்கார்ந்துடுவான். ஏன்னா அந்த குணம் அவனை வேலை செய்ய வச்சிடும். அதனால இந்த இடத்துல சிரவண யோகம் அப்படிங்கிறது கேட்கறதுக்காதால் பகவானுடைய குணங்களை கேட்கணும். இப்படி வந்து உட்கார்ந்துட்டு பகவானுடைய கல்யாண குணங்களை அப்படி கேட்க 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 இது சமாதி நிலைக்கு விட கொண்டு போயிடும். ஏன்னா பகவானுடைய குணங்கள்லயே நம்மளை லயிக்க வச்சிடும். அஷ்டாங்க யோகத்துல வந்து யமநியமம் என்று சொல்லும் பொழுது, அந்த யமநியமத்துல வந்து எப்படி நாம பிராணா இது மௌனப்ரதம் என்கின்ற ஆத்ம குணங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறோமோ, அந்த மௌனம் அப்படிங்கிறது இங்க பகவத் குணானுபவத்திலேயே வந்துடுறது. என்னன்னா இங்க வந்து பகவத் குணம் நாம கேட்கும் பொழுது சொல்றவர் தான் பேசுறார், கேட்கிறவா மௌனமா இருக்கிறதுனாலயே மௌன பிரதம் வருது. இதுல ஒரே இடத்துலயே உட்கார்ந்துருக்கணும் என்கின்ற அஷ்டாங்க யோகம், அந்த அஷ்டாங்க யோகத்துல ஆசனம்ங்கிறது இப்படி இப்படி நாம நித்தியம் ஒரு மணி நேரம் பகவத் குணம் கேட்கிறோமே, ஆசனம் இந்த இடத்துலயே நமக்கு சஃபலமாயிடுறது. அதுபோல பகவத்குணத்துல இருக்கும்போது நமக்கு சரீர சிந்தனைகள்லாம் இல்லாததுனால நமக்கு தியானம் கை கூடுற மாதிரி தியானம் வந்துடுறது. பகவானுடைய கல்யாண குணங்கள் அடுத்தது என்ன வரப்போறது, அடுத்தது என்ன வரப்போறது என்கின்ற ஒரு சிந்தனை நமக்கு வர்றதுனால, அப்ப நாம என்ன பண்ண போறோம், அந்த பகவானுடைய கல்யாண குணங்களை நினைச்சு 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 அதே ததேக தியானம் என்று அதே சிந்தனையா இருக்கிறதுனால சமாதி நிலையும் இதுல கை கூடிடும் என்று இந்த சிரவண யோகம்ங்கிற வியாசத்துல நீ தியானம் பண்ணு என்று வியாசர் சொல்லியிருக்கார். தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத்சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம். அதாவது இந்த பாகவதம்ங்கிறது அத்தியாத்ம தீபம் என்று சொல்றார், ஞான தீபமாயது. இந்த பாகவதம்ங்கிற புராணம் என்னத்தை தருன்னா ஞான தீபத்தை கொடுத்துரும். ஞானம்ங்கிறது ஆத்ம சாட்சா்காரம், அந்த ஆத்ம சாட்சா்காரம்ன்ற தீபம் நமக்கு கிடைச்சிடும் பாகவதம் மூலமா. மேலும் நிகம கல்பதரோர்கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்தத்ரவ சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா குறிபாவுக்காக. நிகமம் அப்படின்னு சொன்னா வேதம், வேதம் என்கின்ற ஒரு கற்பக மரம், அந்த கற்பக மரத்திலிருந்து நழுவி விழுந்த பழமா ஸ்ரீமத் பாகவதம் என்கின்ற வேதம்ங்கிற கற்பக மரத்திலிருந்து நழுவி விழுந்த பழம்னா அது தானே நழுவி விழல. பின்ன என்னன்னா ஒரு வேதம்ங்கிற ஒரு கற்பக மரத்தினுடைய உச்சியில ஒரு கிளையில ஒரு பழம் இருந்துதான், அந்த பழத்தை பெறிக்கணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றா முனிவர்கள்லாம் முடியல. ஏன்னா அது உச்சி கிளையில போயிருக்கு. சரி அந்த பழமே எங்கேயாவது விழும் அப்படின்னு நினைச்சேன் இப்படி எதிர்பார்க்கிறா, அப்பயும் விழல. அப்ப என்ன பண்ணிடுத்து ஒரு சமயம் அந்த மாதிரி அவையோ அந்த அந்த பழத்துக்காக காத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு கிளி போய் அங்க பறந்துது, அந்த கிளையில போய் உட்காந்துது. கிளி போய் அந்த பழத்தை ஒரு கொத்து கொத்தினது, ருசியா இருந்துதான் அந்த பழத்தை இன்னொரு கொத்து கொத்தும் பொழுது அந்த பழம் கீழே வந்து விழுது. அந்த கிளிக்கு என்ன பேருன்னா சுகமுகாத் சுகர்னு பேரு. எப்போ அந்த சுகருங்கிற கிளி அந்த பழத்தை கொத்தெடுத்தோ அமிர்த திரவ சம்யுதம் அமிர்தமா போயிடுது. அதனால பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரகோ பிபத, பிபத்தனா அந்த பாகவதத்தை குடியுங்கள் என்று சொல்றார்.
பாகவதத்தை குடியுங்கள் அப்படின்னா புஸ்தகமா இருக்கு கிரந்தமா இருக்கு, இதை எப்படி குடிக்கிறது? ஏதாவது ஒரு டம்ளர்ல ஜூஸ் மாதிரி இருந்தா, ரசம் மாதிரி இருந்தா, பழரசமா இருந்தா குடிச்சுடலாம். இதை எப்படி குடிக்கிறது அப்படின்னா, இங்க வேதம் என்ன சொல்றது? நான்யத் பஷ்யதி, நான்யத் சுனோதி, நான்யத் விதானாதி சபூமா என்று சொல்றார். நீ கண்களால எதெல்லாம் பார்க்கின்றாயோ கண்கள் குடிக்கிறது, காதுனால நீ எதை கேட்டுருக்கியோ காது குடிக்கிறது, நாக்குனால நீ எதை சுவைக்கிறியோ நாக்கு குடிக்கிறது, மூக்கனால நீ எது முகர்றியோ மூக்கு குடிக்கிறது, கைகள்னால எதெல்லாம் தொட்டு உணர்றியோ கைகள் குடிக்கிறது. அப்ப கண்கள்னால இந்த பாகவ ஸ்லோகத்தை நாம சொல்லும் பொழுது, கண்கள்னால பாகவத ஸ்லோகத்தை கிரந்தத்தை பார்க்கும் பொழுது கண்கள் குடிக்கிறது, கண்கள்னால இந்த பாகவத ஸ்லோகத்தை நாம சேவிக்கும் பொழுது நாக்கு குடிக்கிறது, நாக்குனால பாகவத ஸ்லோகத்தை சேவிக்கும் பொழுது நாக்கு குடிக்கிறது. நாக்குனால குடிக்கும்போது நாக்கு குடிக்கிறதுன்னு சொல்றார். மியூட் போட்டுருங்க எல்லாரும். காதுகள்னால இந்த பாகவத குணங்களை கேட்கும் பொழுது காது குடிக்கிறது, அதன் பிறகு கைகள்னால இந்த பாகவத கிரந்தத்தை நாம தாங்குறோமே அதனால கை குடிக்கிறது. கால்கள்னால இந்த பாகவதம் நடக்கிற இடத்துக்கு போனோம்னா கால்கள் குடிக்கிறது. இப்படி இந்திரியங்கள்னால பாகவதத்தை குடிக்கிறதுனா இதுதான். அதனால பிபத பாகவதம் ரசமாலயம், இத ரசம்னு சொன்னார். ஏன்னா இது ரொம்ப தெளிவானது. அதனால இந்த பாகவதத்தை யாருக்கு கிடைச்சது இந்த பாகவதம்னா, ரசிகா புவி பாவுகாக, ரசிகர்கள் அவர்களுக்கு தான் கிடைச்சது. யார் ரசிகர்கள்னா, பாகவதம் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் ரசிகர்கள் என்று ரசிகர்களுக்கு கிடைத்தது. இப்படி ஒரு மூன்று ஸ்லோகம் முக்கியமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதைக்கு போறார். நைமிஷே அனிமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதய சத்ரம் சொர்க்காய லோகாய சஹஸ்ர சமமாசத ஏகதாது முனயா பிராதகுத ஹுதாக்னய சத்ருதம் சூதமாசீனம் பப்ரச்சுஹு இதமாதராது. நைமிஷாரண்யம் என்கின்ற ஒரு க்ஷேத்திரத்துல சௌனகர் அப்படிங்கிற முனிவர் தன் சிஷ்யர்களோட தீர்க்கசத்ரம் அப்படின்னு ஒரு யாகம் நடத்துறான். இந்த யாகத்துக்கு காலம் கால வரைவு ஏதாவது உண்டா என்று கேட்டா, காத்தால ஆரம்பிச்சு மத்தியானம் முடிப்பா, இது மாதிரி ஒரு நாளா ரெண்டு நாளா ஒரு நாலு நாளா இந்த யாகம், இந்த சத்ர யாகம் எவ்வளவு நாள் என்று கேட்டா, அதுக்கு சொல்றார் 1000 வருஷமா. 1000 வருஷம் ஒரு யாகம் பண்ணணும், ஒரு 10 வருஷம் பண்ணணும்னாலே கஷ்டம். 10 வருஷம் வேண்டாம், ஒரு 10 நாள் ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னாலே தடை இல்லாம இருக்கணும்னு பயமா இருக்கு. அப்போ 1000 வருஷம் பண்ணணும்னா அது நம்மளால முடியுமா? ஏன்னா அந்த 1000 வருஷம் இந்த யாகம் பண்ணும் பொழுது யாகம் பண்றவரையே யம தர்மராஜன் கொண்டு போயிட்டா என்ன பண்றதே? அப்ப இவன் என்ன பண்ணுவான், அந்த யாகத்துல யம தர்மனையும் ஆவாகனம் பண்ணிட்டான். அவரும் 1000 வருஷம் கை கால கட்டின்னு சும்மா இருக்கட்டும். அப்ப 1000 வருஷம் யம தர்மன் இப்படி இருந்தா என்ன பண்ணுவார் அவர், என்ன காரியத்துக்காக வந்திருக்காருங்க, சும்மா கையை கட்டின்னு இருப்பாளா? அப்ப என்னன்னா, 1000 வருஷம் இவ பகவத்குணானுபவத்தை கேட்டு ரசிக்கணும்னு வந்து வந்து உட்காந்துட்டாலும் இந்த நைமிசாரண்யத்துல. அப்போ இவ இந்த யாகங்கள் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மத்தியான நேரத்துல சத்ருதம் சூதமாசீனம் பப்ரச்சுஹு இதமாதராது. அப்போ திடீர்னு சூதர் அப்படிங்கிற ஒரு பௌராணிகர் உபன்யாசம் பண்றவர் அந்த இடத்துல தோன்றினார். அவர் வந்தார்.
சௌனக முனிவர்கள் எல்லாம் பட்டுன்னு எழுந்து அவருக்கு போய் ஒரு பூஜைகளை செய்து அர்க்கிய பாத்தியங்கள் எல்லாம் கொடுத்து உபச்சாரங்கள் செய்து அவரை ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு ஒரு ஆசனம் கொடுத்து மரியாதையா இந்த சௌனகாதி முனிவர்களும் உட்கார்ந்துண்டா. அப்ப இந்த முனிவர்கள்லாம் சூத்தரை பார்த்து கேட்டா, துவயா கலு புராணானி சேதிஹாசானி சானக ஆக்கியாதானப்யதீதானி தர்மசாஸ்திராணி யான்யுத்த யானி வேதவிதாம் ஸ்ரேஷ்டா பகவான் பாதராயணா அன்யே ச முனயஸ் சூத பராவர விதோ விதுஹு. வியாசருடைய சிஷ்யரா இவர், அதனால அவருக்கு அவ்வளவு மகிமை. சரி, வியாசருடைய சிஷ்யரா இருந்தா என்ன, வியாசர் என்னென்ன சாஸ்திரங்கள் எழுதியிருக்காரோ அத்தனை சாஸ்திரத்தையும் கரை கண்டவராய் இவர் இந்த சூத்தர். வேற ஒரு புராணத்துக்கும் ஒரு கிரந்தத்தை எடுத்து சொல்லணும்னாலோ நாம ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், இந்த ஸ்லோகம் இந்த 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 ஸ்லோகத்துக்கு இதெல்லாம் சொல்லணும், இந்த ஸ்லோகத்துக்கு இதெல்லாம் சொல்லணும், அப்படி நம்ம அர்த்தம்லாம் சொல்லிக்கணுமே. அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு கேட்டா அது ஞாபகமே இல்லையே அப்படின்னு தலையை சொல்லிட்டு, அப்போ நமக்கு சொன்னதே திருப்பி சொல்லணும்னாலுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்புறம் சில பேர் ஒன்னூத்தி ஏன்னா திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பா, வேற புதுசா சொல்ல தெரியாது. அதனால அந்த மாதிரியா சூத்தர்னா பதினெட்டு புராணத்தையும் ஒரு பேப்பர் இல்லாம ஒரு நோட்ஸ் இல்லாம அப்படியே உட்கார்ந்து பகவத் குணத்தை சொன்னவர் சூத்தர். அப்போ அவருக்கு மகிமை ஜாஸ்தி தான். அவரை பார்த்து என்ன கேட்டா, வியாசர் எழுதியிருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் அநேகமானது, அதனுடைய தலைப்பை படித்து மனப்பாடம் பண்ணாலுமே ஒரு பிறவி போறது, அப்படி இருக்க அப்புறம் அதுல இருக்கிற அர்த்தத்தை எங்கேருந்து படிக்கிறது. அதனால ஒரு ஏன்னா வரப்போறது கலிகாலமா இருக்கான், அவ துவாபர யுகத்தினுடைய கடைசியில உட்கார்ந்துட்டு பேசுறா, வரப்போறது கலிகாலமா இருக்கிறதுனால கலிகாலத்துல வரக்கூடிய ஜனங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத சொல்றான். பிராயேன அல்பாயுஷ்ய கலாவஸ்மின் யுகே ஜனாக மந்தா சுமந்த மதயா மந்த பாக்யா சுபத்ருதாக. கலிகாலத்துல எப்படி இருப்பா எல்லா ஜனங்களும்னா அல்பாயுஷிலேயே போயிடுவா, ஏன்னா தீர்காயுஷ்மான் பவ அப்படின்னு நம்ம ஆசீர்வாதம் பண்றோம். நம்ம ஆசீர்வாதம் பண்ணவாள் தீர்காயுஷோடைய இருக்கா, தீர்காயுஷ்னா என்ன, தீர்காயுள்னா என்ன, தீர்க்கமான ஆயுள்னா ராமாயணத்துல தசரதருக்கு தீர்காயுள், ஏன்னா 60,000 வருஷம் இருந்தார். சுமந்திரர் அவர் அதுக்கு முன்னாடி யுகத்துல இருந்திருக்கார். வசிஷ்டர் எப்ப உண்டானார்னே தெரியாது. அப்போ ராமர் 11,000 வருஷம் இருந்தார். அப்ப இந்த மாதிரி வயசை பார்த்துட்டு நம்ம வயச கணக்கு பண்ணா நம்மளது என்னது, அற்பமான ஆயுள் தானே. சரி, அப்படியே இருந்தாலும் நமக்கு மிஞ்சு போனா என்ன சொல்லியிருக்கு, 100 வயசு. 100 வயசு இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கா, 100 வயசு எல்லாரும் கிடையாது. ஏன்னா 50 வயசுல போறவா இருக்கா, 60 வயசுல போறவா இருக்கா, 20 வயசுலயே போறவா இருக்கா, 10 வயசுல போறவா இருக்கா. அதனால எப்போ வயசு எப்படி உயிர் போகும் அப்படின்னா நமக்கு தெரியாது. சரி, உயிரோடு இருக்கிறவாளாவது எப்படி இருக்கா, நல்ல புத்திசாலியாகவும் நல்ல ஒரு நல்ல திறமையோடு இருக்காளா அப்படின்னா மந்தாக, மந்தமான புத்தி உடையவர்களா இருக்கா. என்னது மந்தம்னு சொல்லலாமா, ஏன்னா விண்வெளிக்கெல்லாம் பெரிய பெரிய ராக்கெட் அனுப்புறா, செவ்வாயில இறங்கினேன்னு சொல்றா, புதன்ல இறங்க போறேங்கிறா, நீங்க போய் வந்து மந்தாள்னு சொல்றேன். உலக விஷயத்துல சூரர்களா இருப்பா, ஆனா பகவத் விஷயத்துல மந்தமா இருப்பா. மந்தாக சுமந்த மதையாக
தப்பி தவறி பாகவதம் கேட்கறதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டோம்னா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியாதே அப்படின்னு சொல்லுவா. வந்து உட்காந்தாலும் ஒண்ணுமே புரியாது, உலக விஷயம் இன்னொருத்தரை பத்தி வம்பு அப்படின்னா உடனே கேட்கும் அது நன்னா காதுல. ஆனா பகவத் விஷயம்னா காதுல கேட்கவே கேட்காது. மந்தாக சுமந்தமதையா மந்த பாக்யாக உபத்ருதாக. பகவத்குணம் கேட்கிற நேரத்துல தான் நமக்கு என்ன இருக்கும், தலைவலி இருக்கும், முதுகு வலி இருக்கும், முட்டி வலி தெரியும், பசிக்கிறது தெரியும், தூக்கம் வரும். இதெல்லாம் மந்த பாக்யம், உபதிரவம், உபதிரவங்கள். இதெல்லாம் இப்ப கலிகாலத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் இப்படி இருப்பா. பௌத்திகானாம் சபாவானாம் சக்தி ஹிராசம் சத்ருதம்னு, பிசிக்கலாகவும் மென்டலாகவும் வீக்காவே இருப்பா கலிகாலத்தில் இருக்கிறவா. அதனால ஏன்னா ராவணனுடைய பலம், இரண்யகசிப்புனுடைய பலத்தெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய பலம்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை கரையேற்றுவதற்கு வியாசர் என்ன செய்திருக்கார். மேலும் சர்வசாஸ்திர கர்த்தாவான வேதவியாசர் மகாபாரதம்ங்கிற இதிகாசம் செய்த பிறகு பாகவதம்னு ஒரு புராணம் பண்ணினார். என்ன காரணம்? மேலும் அந்த பாகவதத்தை யாருக்கு சொல்லி கொடுத்தார்? அவர் புத்திரனுக்கு சொல்லி கொடுத்தார்னு சொல்றார். அவர் எப்படி வந்து பாகவதம் கற்றுந்தார் என்று கேட்கும் பொழுது, இதி சம்பிரஷ்ட சங்கிருஷ்டா விப்ராணாம் ரௌம ஹரிஷணிஹி பிரதிபூஜ்ய வச்சஸ்தேஷாம் பிரபக்தும் உபசக்ரமே. சூதர் உடனே புலகாங்கிதம் அடைஞ்சு, நைமிசாரண்ய கஷேத்திரத்துல நான் வந்து இப்ப இவர்களுக்கு பகவத்குணம் சொல்ல போறேனே என்று மேனி சிலிர்த்து போய் அவர் ஆரம்பிச்சதுமே நாரதருடைய சரித்திரத்திலிருந்துதான் ஆரம்பிக்கிறார். ஏன்னா தர்மஸ்வனிஷ்டித பும்சாம் விஸ்வக்ஷேன கதாசுயா நோத்பாதையே எதிரதிம் சமயேவகி கேவலம் என்று, நாம பண்ணக்கூடிய தர்மமோ கர்மானுஷ்டானங்களோ எந்த ஒரு காரியமோ இதனால பகவானுடைய கல்யாண குணங்களை கேட்கணுங்கிற ஒரு ஆசை உண்டாகலைன்னா இவ்வளவு காரியமும் செஞ்சதெல்லாம் வீண் பிரயோஜனம் என்று சொல்றார். அதனால அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய கல்யாண குணங்கள் எது, கிருஷ்ணனுடைய பக்திங்கிறது ஒருத்தனுக்கு உண்டாகணும்னா கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை தான் கேட்கணும்னார். மேலும் அந்த பக்திங்கிறது நாரதர் தான் பக்திக்கே அத்தாரிட்டி, அதனால தான் நாரத பக்தி சூத்திரம் என்று சொல்றார். அப்ப வியாசர் வந்து சர்வசாஸ்திரமும் எழுதின பிறகும் கூட பாகவதம் எழுதுறதுக்கு முன்னாடி சமாதானமா இல்லையா, அவர் மனசு ரொம்ப சஞ்சலப்படுறது, கவலையா இருக்கு. ஏன்னா இவ்வளவு சாஸ்திரத்தையும் நான் எழுதியிருக்கேன், இதெல்லாம் யாருக்காவது பிரயோஜனப்படுமா அப்படின்னு யோசிச்சு பாக்குறார். சரஸ்வதி நதி தீரத்துல பத்ரிகாசிரமத்துல பாதராயனர் அந்த ஸ்ரீ வியாச பகவான் ஆச்சமனியம் பண்ணிட்டு அப்படியே கண்ண மூடிட்டு தியானம் பண்ணும் பொழுது அவருக்கு கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் போன்ற யுகங்கள்ல நடந்த லீலைகள் எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சது. கலிகாலம் அவருடைய கண்களுக்கு முன்னாடி வந்ததும் வியாசருக்கு கவலை வந்துடுது. ஏன்னா அந்த கலிகால ஜனங்களை எப்படி கரையேற்ற போறோம்னு ஒரு கவலை. அப்ப அவர் கவலைப்பட்டு இருக்கும் பொழுது நாரதர் வியாசருடைய ஆசிரமத்துக்கு வந்தார். அந்த நாரதர் வியாசருடைய ஆசிரமத்துக்கு வந்ததும் வியாசர் நாரதருக்கு தகுந்த பூஜைகளை செய்து அந்த நாரதரை ஒரு ஆசனத்துல உட்கார பண்ணிட்டு வியாசர் ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்து நாரதரே கேட்டார், பாராசத்ய மகாபாக பவத கச்சிதாத்மனா பரிதுஷ்யதி சாரீர ஆத்மா மானச ஏபவா. பராசரருடைய புத்திரர், அதனாலேயே பாராசரியன்.
ஏன் முகம் வாடி போயிருக்கு, என்ன கவலோமத்துன்னு. இப்போ வியாசர் சொன்னார், இந்த மாதிரி ஜனங்களை கரையேற்றத்துக்கு என்ன வழின்னு தெரியலையே, நீதான் மகாபாரதம் பண்ணிருக்கியப்பா, அதை வச்சுட்டு எல்லாம் தைரியமா இருக்க வேண்டியதுதான். அந்த மகாபாரதத்தை பார்த்தா எல்லாரும் பயப்படுறா, ஏன்னா மகாபாரத புஸ்தகத்தை கூட ஆத்துல வச்சுக்க மாட்டேங்கிறா. மகாபாரத புஸ்தகத்தை வச்சுட்டா என்னமோ அவளுக்கு ஆத்துல சண்டை வரும்னு பயப்படுறா. ஏன்னா இதிகாச புராணங்கள்லாம் மங்களத்தை தான் தருமே தவிர அமங்கலத்தை தரவே தராது. மகாபாரதத்துல வந்து மகாபாரதத்தை வச்சுட்டு இருக்கிறதுனாலயோ படிக்கிறதுனாலயோ எல்லாம் சண்டை இல்லை. என்ன என்னன்னா நம்முடைய சுபாவம் சண்டை போடுறது. அது மகாபாரதம் இருந்தாலும் சண்டை போடுவோம், இல்லாட்டாலும் சண்டை போடுவோம். அதனால சரி பரவாயில்ல, மகாபாரதமும் அப்படி போயிடுது. அந்த மகாபாரதத்துல நீ கிருஷ்ணனை பத்தி எங்கேயாவது சொல்லியிருந்தியா? நீ கிருஷ்ணனை பத்தி ஒரு புராணம் பண்ணினாத்தான் உனக்கு மனசு சாந்தி அடையும். மகாபாரதத்துல நீ கிருஷ்ணனை சொல்லியிருக்கிறதெல்லாம் ரொம்ப குறைச்சுதான் சொல்லியிருக்க, ரொம்ப எல்லாம் சொல்லல. நீ கிருஷ்ணனை பத்தி மட்டுமே ஒரு புராணம் எழுது என்று சொல்ல. ஏன்னா கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை கேட்டா தான் பக்திங்கிறதே வரும். எனக்குமே அப்படிதான் பக்தி வந்தது. என் கதையை சொல்றேன், என் கதை மூலமா உனக்கு பக்தியினுடைய மகிமை வியாசரே உனக்கு புரிய வரும் என்று சொல்லி நாரதர் தன்னுடைய பூர்வ சரித்திரத்தை சொல்றார். அகம் புராதீத பவே பவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாச்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷனே ப்ராவிருஷி நிர்விவிக்ஷதாம் தே மையதேதா அகில சாபலேர்பகே தாந்தே அதிருத க்ரீடனகே அனுவர்த்தினி சக்ரு க்ருபாம் யத்யபி துல்ய தர்ஷனாஹ சுஸ்ரூஷமானே முனயோல்பபாஷினி உச்சிஷ்டலேபான் அனுமோதிதோ த்விஜைஹி சகிருத்ஸ்மபுஞ்சே ததபாஸ்தகில்பிஷஹ ஏவம் ப்ரவிருத்தஸ்ய விசுத்த சேதஸஹ தத்தர்ம ஏவாத்ம ருசிஹி ப்ரஜாயதே. பூர்வ ஜென்மத்துல நாரதர் வந்து ஒரு பத்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய வீட்டு வேலைக்காரிக்கு தான் குழந்தையா பிறந்தாராம். நீ பிறந்ததுமே இவர் பிறந்து ஒரு 5 வயசு இருக்கிறதுக்குள்ளேயே அப்பா இறந்து போயிட்டா, அம்மா தான் வளர்த்துண்டு வந்தா. அவன் நாங்கள் இருந்ததோ ஒரு கிராமத்துல இருந்தோம். அந்த கிராமத்துல வந்து ஒரு பெரிய திடீர்னு ஒரு கூட்டம் நடந்தது. பெரியோர்கள்லாம் பேசிண்டா. என்ன பேசிண்டா என்று கேட்டா, யாரோ சன்னியாசி சாதுக்கள் ஒரு 4 பேர் சாதுர்மாசிய விரதத்துக்கு நம்ம ஊருக்கு வரா என்று சொல்லி. அப்ப அந்த 4 பேர் வரானா ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்க இருந்துக்கலாம் மடம். ஆனா அவளுக்கு நித்தியபடி பண்ண வேண்டிய உதவி கைங்கரியங்கள்லாம் யார் பண்றது என்று இப்படி பேசும் பொழுது ஒருத்தர் ஒரு ஒரு கைங்கரியம் எடுத்துக்கிறான். ஒருத்தர் நான் சமையல் பண்றேன், அவளுக்கு தலிகை பண்ணி தந்துடுறேன். நீ ஒத்தொத்தர் ஒவ்வொரு கைங்கரியம் பண்ணும் பொழுது அங்க வாசலை பெருக்கி தொடைக்கிறது, கோலம் போடுறது, அவளுக்கு எல்லாம் புஷ்பம் பிரிச்சு தர்றது, பழம் பிரிச்சு தர்றது, இதெல்லாம் யார் பண்றது என்று பேசும் பொழுது, அப்போ எங்களுடைய அம்மா, சுவாமி அந்த கைங்கரியத்தை நான் செய்யட்டுமா என்று கேட்டான். எப்பவுமே கைங்கரியத்தை செய்யறதுக்கு நாம கலங்கவே கூடாது. நம்ம கிட்ட எங்கேயாவது கைங்கரியத்தை கொடுத்துட போறான்னு இப்படி ஒழிஞ்சிக்கலாம் கூடாது. கைங்கரியத்தை முன்னின்று நம்ம எடுத்து செய்யணும், அப்பதான் பகவான் சந்தோஷப்படுவான். அப்போ பகவான் சந்தோஷப்படுவாங்கிறதுனால இவள் சாதுக்களுக்கு கைங்கரியம் பண்ணணுமேன்னு நான் செய்யறேன்னு சரின்னு அந்த சாதுக்கள் வந்துடுவா, அவளுக்கு வந்ததும் நீ ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டான். சாதுர்மாச விரதம் ஆரம்பிக்கிறது, சாதுக்கள் வந்துட்டா மடத்துக்கு. அப்ப நித்தியம் காலமே போய் கோலம் போடணும். சாதுக்கள் எழுந்து அவ வேலையை பார்ப்பா, அப்புறம் நம்ம ஒரு 8-9 மணிக்கா போய் கோலம் போடலாம்,
பெருக்கி தொடைக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. அப்ப அவளுக்கு முன்னாடியே போயிடணுங்கிறது, அவ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே போகணும். சரி, சாதுக்கள் எப்ப எழுந்துப்பா? ஒரு காத்தால ஒரு 8-9 மணிக்கு அப்படின்னா சாதுக்கள் கிடையாது, அசடுன்னு. அப்ப சாதுக்கள் எழுந்துக்கிற நேரம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்துடுவா. சரி, எழுந்துக்கும் போது சாதுக்கள் எப்படி எழுந்துப்பா அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. எப்படி எழுந்துப்பா? உடம்பு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது, கழுத்து வலிக்கிறது, இப்படி என்று சொல்லி எல்லாம் எழுந்துக்க மாட்டான். வியாதிய சொல்லி எழுந்துக்க மாட்டான். என்னன்னு அவ எழுந்துக்கும் பொழுதே ஹரி 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 அப்படின்னு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே எழுந்துப்பாளம். அதனால இவர் இந்த மாதிரி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி போய் கைங்கரியம் பண்ணணும்னு எங்க அம்மா என்னையும் அழைச்சிட்டு போய் திண்ணையில உட்கார வச்சுட்டு எங்க அம்மா பெருக்கி தொடச்சி கோலம் போட்டு பழம் பெருக்கி அப்படி போயிட்டான். சாதுக்கள் அப்படி எழுந்துண்டு மணிக்கதவம் திறந்துண்டு வரும்பொழுது அவளுடைய முதல் கடாட்சம் என் மேல வந்து விழுந்தது. அது எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருந்தது. அந்த பார்வை உடம்ப ஒரு புலகாங்கிதம் அடைய செய்தது. நான் பாட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன், எங்க அம்மா வந்தா. ஏண்டா சாதுக்கள் இப்படி வந்துட்டு போறா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்க. எழுந்திருந்த அவளுக்கு நமஸ்காரம் பண்ணு, சேவி அவள் என்று சொல்ல, மறுநாள் அவ வரும்பொழுது வரத்துக்கு முன்னாடியே நான் இப்படி கைய குவிச்சுட்டு நிக்கிறேன், காத்துட்டு இருக்கேன் அவளுக்காக. அந்த சாதுக்கள் மறுநாள் கதவை திறந்துட்டு வந்தா என்னை இப்படி பார்த்தா, நேற்று உட்கார்ந்துட்டு இருந்தா இன்னைக்கு சேவிக்கிறான், பரவாயில்ல முன்னேற்றம். மறுநாள் அம்மா சொன்னா சாதுக்கள் பின்னாடியே போவா, ஏதாவது பகவத் விஷயம் சொல்லுவா கேட்டுக்கோன்னா. இப்படி ஒரு நாள் நான் பின்னாடி போயிட்டு பகவத் குணம் கேட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் எனக்கு பயங்கரமான பசி உண்டாயிடுது. சாதுக்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் அம்மா வருவா. அப்புறம் ஆத்துக்கு போய் ஏதாவது சமைச்சு கொடுப்பா. ஆனா எங்க அம்மா வர்றத வரைக்கும் என் வயிறு ரொம்ப பசி எடுத்து என்னை ரொம்ப படுத்தும் பொழுது அம்மா எப்ப வருவாளோன்னு நான் காத்துட்டு இருக்க, இந்த சன்னியாசிகள்ல ஒரு சுவாமி என்னை இங்க வாடா அம்பின்னு கூப்பிட்டான். நான் கிடுகிடுனு ஓடி போய் என்ன சுவாமின்னு, இந்த மாதிரி இதுல ஆகாரம் இருக்கு, இதுல வந்து இந்த பாத்திரத்தை உங்க அம்மாட்ட சுத்தம் பண்றதுக்கு கொண்டு போய் போடுன்னு சொன்னான். உடனே நான் கேட்டேன், சுவாமி இதுல ஏதோ ஆகாரம் இருக்கே, அடியேன் இத சாப்பிடலாமான், உனக்குள்ளதான் இருக்கு நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டான். உடனே நான் அதை எடுத்து வாயில போட்டுட்டேன். உச்சிஷ்டலே பான் அனுமோதிதோ விஜயி சகிருத்ம புஞ்சே ததபாஸ்தகில் விஷகம். அதை எடுத்து நான் வாயில போட்டுட்டதும் என்ன அறியாத ஒரு ருச்சி உண்டாயிடுது. என்ன, அதுல உப்பு புளிப்பு இந்த ருச்சி இல்லை. சாதுக்களுடைய ஹிருதயத்துல என்ன ருச்சி குடிக்கொண்டு இருந்ததோ அந்த ருச்சி வந்துடுது. அப்போ அவர்கள் என்ன பேசுறார்களோ அதையே கேட்டு இருந்தேன். 4 மாதம் ஆச்சு அவ சாதுர்மாசிய விரதத்தை முடிச்சுண்டு அவ கிளம்புறா. அப்ப எனக்கு ஓன்னு அழுக வந்தது. ஏண்டா குழந்தை அழர், சுவாமி நீங்க கிளம்பி போயிட்டா நாளையிலேந்து எனக்கு யார் பகவத் குணம் சொல்லுவா, எனக்கு உச்சிஷ்டமே கிடைக்காதே, உச்சிஷ்டம் கிடைக்காதே. உடனே அவ சொன்னா, குழந்தை இந்த பிரிவுங்கிறது இந்த உடம்பு தான்ப்பா பிரிவு, உனக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் தான் எனக்குள்ளயும் இருக்கான், நமக்கு உறவே இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு நமக்கு பிரிவே கிடையாது என்று சொல்லி அவ அனுகிரகம் பண்ணா பக்தியும் ஞானமும் எனக்கு அனுகிரகத்தை பண்ணிட்டாவ. இன்னும் வைராக்கியம் மட்டும்தான் எனக்கு வரணும். நான் வைராக்கியம் வரணும்னா நான் அம்மாவோடையோ எப்பொழுதும் வீட்டு காரியம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா வைராக்கியம் எங்கேந்து வரும்? அப்ப நான் காட்டுக்கு போய் தபசு பண்ண போலான்னு நினைச்சா அம்மா விட மாட்டேங்க. ஏன்னா சாதுக்களுக்கு நீ அவ்வளவு சேவை பண்ணிருக்கியடா குழந்தை, என் காலம் வரைக்கும் நீ என்னிடத்துல இருந்துட்டு நான் போனதுக்கு அப்புறமா நீ போய் பகவானை தபசு பண்ணு சொல்லிட்டா. அதனால அம்மா அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும், அம்மாவை பார்த்துக்கணும், என்னடா ஒரு பந்தம் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன்னா இப்போ அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இதுவும் பகவத் சங்கல்பம்னு எடுத்துக்கிறேன்.
என்று இப்படி கைங்கரியம் பண்றாரா? இதுக்குதான் பேரு என்ன பேருனா வைராக்கியம்னு பேர். அதாவது என்ன அர்த்தம், நமக்கு ஒரு காரியம் நியமிச்சிருக்கான் பகவான், அதை செய்யணும்னு பொழுது அதை வெறுப்போட செய்யாம பகவத் சங்கல்பம்னு செஞ்சோம்னா அதுக்கு வைராக்கியம்னு பேர். அதனால நான் இப்படி அம்மாவுக்கு கைங்கரியம் பண்ணும் பொழுது, ஒரு நாள் எங்க அம்மா வெடியற் காலமே ஒரு பசுமாடு கண்ணுக்குட்டியை ஈன்றிருக்கு என்று கேள்விப்பட்டு, அந்த பசுமாடு நிடத்துல இருந்து பாலை கறக்கணும்னு போய் அதை கறந்து கொடுத்துட்டு வரும் பொழுது ஒரு பாம்பு சீண்டிடுறது எங்க அம்மாவை. அப்ப எங்க அம்மா உயிர் போயிடுது. அப்ப இந்த குழந்தை என்ன சொல்லணும், அம்மாவே போயிட்டா அப்படின்னு அழணும். ஆனா இவர் ததா ததகமீஷஸ்ய பக்தானாம்சம் அபீக்ஷதகம் அனுக்கிரகம் மன்யமானஹா பிராதிஷ்டம் திசமுத்தராம். எனக்கு ஒரே ஒரு பந்தம் இருந்தது, அந்த பந்தத்தையும் எம்பெருமான் என்னிடத்திலிருந்து விலக்கினான். இப்படி நினைச்சா இதுக்கு பேர் வைராக்கியம்னு பேர். அம்மாவே போயிட்டா அப்பாவே போயிட்டா அப்படின்னு அழுதுட்டு இருந்தா வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக அம்மா அப்பா போயிட்டான்னு சிரிக்கவும் கூடாது. அப்ப என்னன்னா பகவானுடைய சங்கல்பம் என்னவோ பகவான் நம்மள்டேந்து அவளை பிரிச்சுட்டான். பகவானுடைய சங்கல்பம் இது என்று பகவான் நினைக்கணுங்கிறதுக்காக அந்த வைராக்கியம், அந்த பந்தமும் உனக்கு வேண்டாங்க. அதனால இந்த இடத்துல அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செஞ்சுட்டு வடக்கு நோக்கி காட்டுக்கு போயிட்டார். காட்டுல போய் ஒரு அஸ்வத்த விருட்சத்தினுடைய அடியில உட்கார்ந்துட்டு கண்களை மூடிண்டு உட்கார்ந்து பத்மாசனம் போட்டு தியானம் பண்றார். தியாயதஹ சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா உத்கண்ட்யாஸ்ரு கலாக்ஷஸ்ய ஹ்ருத்யாசீன்மே சனைர் ஹரிஹி பிரேமாதி பர நிர்வீண புலகாங்கோதி நிர்வத ஆனந்த சம் உபயம் முனே. பகவானுடைய ஸ்ரீ சரணாரவிந்தத்தை தியானம் பண்ற, அவருடைய தியானம் கொஞ்ச நாள்ல சாட்சாத்காரமா ஆறுது. பகவானுடைய ஸ்ரீ சரணாரவிந்தம் ஹிருதயத்திலேயே தெரிய, முத்தும் மணியும் நன் பொண்ணும் தத்தி பதித்து தலை பெய்தார் போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் காணீரே ஒத்துட்டிருந்தவா காணீரேன். உபநிஷத்தினுடைய உச்சியில் இருக்கக்கூடியதான திருவடி, சம்சாரிகளை கரையேற்றக்கூடிய ஓடமாகிய திருவடி, பாகவத பரமஹம்சர்களுக்குன்னே பிரத்யேகமான திருவடி, மகாலட்சுமியால வருடும்படியான திருவடி, யோகிகள் தேடினா கூட கிடைக்காததான அநேக ஜென்ம சம்சித்தா ததோயாதி பராங்கத்தின் சொல்லக்கூடியதான திருவடி, அப்பேற்பட்ட அந்த திருவடி இவருடைய ஹிருதயத்திலேயே தெரிய, பவழம் போன்ற சரணம், பத்து நகங்களும் வெள்ளவலேன்னு ஜொலிக்கிறது, பரம பாவனமான சரணம். அப்பேற்பட்ட அந்த பகவானுடைய திருவடியை பார்த்த இந்த குழந்தை, இந்த திருவடியிலேருந்து கேசம் வரைக்கும் நமக்கு சாட்சாத்காரம் கிடைக்குமான்னு நினைக்கும் பொழுது பகவான் மெல்ல மெல்ல தன்னுடைய ரூபத்தை காட்டுறான். பகவான் காலில் தண்டை கொலுசு போட்டுருக்கான், மஞ்சள் பட்டு வஸ்திரம் உடுத்தின் இருக்கான், இடுப்புல ஒட்டியானம், கோடி அண்டங்களுக்கும் ஒரே சுவாமியா இருக்கிறதுனால அதனுடைய பொத்து சாவியில சொல்லிண்டு, தோல்ல தோல்வலைகள், கையில கங்கணம், விரல்ல மோதிரம், கழுத்துல ஆரபதக்கம், வைஜெயந்தி மாலை, வனமாலைகள்லாம் தரிச்சுண்டு பகவான் சதுர்புஜத்தோட இருக்கான். ஒரு கையில ஒரு திருக்கரத்துல சக்கரம், ஒரு திருக்கரத்துல சங்கு, ஒரு திருக்கரத்துல கதையை அவலம்பிச்சுண்டு, மற்றொரு திருக்கரத்தினால தாமர புஷ்பத்தை தாங்கிண்டு, தலையில ரத்ன கிரீடம் தரிச்சுண்டு பகவான் சதுர்புஜத்தோட சங்கு சக்கர கதாதாரியாய் ஸ்ரீமத் சாங்கித வக்ஷத்திரனாய் கோடி சூரிய பிரகாசனாய் ஹிருத்யாசின்மே சனைர் ஹரி. அவருடைய ஹிருதயத்துல இப்படி ஒரு க்ஷணம் இருந்தாராம், உலகமே மறந்து போயிடுது.
பரமபுருஷனுடைய திவ்யமான இப்பேற்பட்ட ஒரு சாட்சாத்காரம் நிலைச்சு நிற்குமான்னு நினைச்சார், பட்டுன்னு மறைஞ்சல். அது பட்டுன்னு மறைஞ்சதுமே மறுபடியும் கண்களை மூடி பிராணாயாமம் பண்ணி பார்க்கிறார், எதுவுமே கிடைக்கல. உடனே ஒரு அசரீரி வாக்கு வந்தது, என்னன்னா, இன்னும் நீ என்ன பார்ப்பதற்கான பக்குவம் உனக்கு போராது, ஆனா இந்த பிறவியில சாதுக்களுக்கு நீ கைங்கரியம் பண்ணத்தினாலையும் அவ கொடுத்த உச்சிஷ்டத்தை சாப்பிட்டதுனாலையும் உனக்கு இந்த மகிமை, மேலும் இந்த பிறவி நீ இந்த பாஞ்ச பௌத்திகமான சரீரத்தை தள்ளின பிறகு உனக்கு ஒரு அப்ராதிருதமான திவ்ய மங்கள விக்கிரக ரூபம் உனக்கு நான் தருவேன், பிரம்மாவுடைய மானசபுத்திரனா நீ பிறப்ப, நானே என்னுடைய வீணைய உனக்கு கொடுத்து அத லோகம் பூரா நீ மீட்டுண்டு சந்தோஷமா இருப்ப என்று பகவான் சொல்லி மறைஞ்சதும் உடனே இவர் பொழுது போக்குறது எப்படின்னு யோசனை பண்ணார். ஏன்னா தியானம் பண்ணா பகவான் வரப்போறது இல்லைன்ட்டான். அப்ப நாமான்யனன் தஸ்ய ஹதத்ரபப்படன் குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன் என்று நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டே இந்த பிறவிய தியாகம் பண்ணி அடுத்த பிறவி பிரம்மாவுக்கு மானசபுத்திரரா பிறந்து பகவான் தேவதத்தம்னு சொல்லக்கூடிய வீணைய இவருக்கு கொடுத்து நான் பிரம்மாவுக்கு மானசபுத்திரனா பிறந்து இந்த வீணையை மீட்டுண்டு நாம சங்கீர்த்தனத்தினாலேயே லோகம் பூரா சந்தோஷப்படுத்தி இருக்கேன் என்று தன் கதையை நாரதர் சொல்ல உடனே வியாசர் கேட்டார், போன பிறவியில பகவானுடைய சாட்சாத்காரம் உமக்கு கிடைச்சதே இந்த பிறவியில கிடைச்சதா? இந்த பிறவி பகவான் என்னை விட்டு விலகறதே இல்லைன்னு போன பிறவியாவது வந்து மறைஞ்சு போயிட்டார், இப்ப விலகல. ஏன்? நான் இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கேன், பெருமாள் என்னை விட்டு விலகறதே இல்லை என்று சொல்லி பாகவதத்தை நீ செஞ்சன்னா வியாசரே, பாகவதத்தை நீ ஏற்றின பிறகு உம்முடைய சர்வ துக்கங்களும் மறைஞ்சு போயிடும் என்று சொல்லி பாகவதம் ஒரு அத்தியாயத்தை உபதேசம் பண்ணிட்டு நாரதர் அங்கிருந்து கிளம்பினார். உடனே வியாசர் அந்த நாரதரையே பார்த்தார், அகோ தேவரிஷி தன்யோயம் யத்கீர்த்திம் சார்க தன்வனகா காயன் மாத்யன் இதம் தந்த்ரியா ரமயதி ஆதுரம் ஜகத். ஒரே ஒரு வீணையை மீட்டிண்டு உலகம் பூரா நாம சங்கீர்த்தனத்தினால எல்லாரையும் மயக்கின்று இருக்கக்கூடிய ஒரு முனிவர் நாரதர், லோகக்ஷேமார்த்தமாக இவர் சஞ்சாரம் பண்றவர் என்று வியாசர் நாரதருடைய மகிமைய நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டு அந்த சரஸ்வதி நதி தீரத்துல ஆச்சமணியம் பண்ணிட்டு பாகவதம் 18,000 ஸ்லோகம் தயார் பண்ணினார். அதன் பிறகுதான் அவருக்கு மனசு சாந்தமே அடைஞ்சு அந்த 18,000 ஸ்லோகத்தையும் தன் புத்திரனான சுகபிரம்ம முனிவருக்கு சொல்லி கொடுத்தார் என்று சொல்றார். ஏன் சுகர் வந்து பாகவதம் இவரிடத்துல கத்துண்டார் என்கின்ற ஒரு கேள்வி சௌனகாதி முனிவர்கள் சூத்தரை கேட்டா, அதற்கான பதில சூத பௌராணிக்கர் சொல்றார். அந்த பதில நாம நாளைய உபன்யாசத்துல சிரவணம் பண்ணலாம். இன்னைக்கு நாரதருடைய சரித்திரத்தோட உபன்யாசத்தை நிறுத்திக்கும். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.